sermon title is called Jump. If you want a miracle in your life, the Lord is telling you, you need to take a jump of faith. Amen. You are not able to experience periya miracles therma. You want to jump only when you see where your feet is landing. Faith jumps, fear hesitates. Fear focuses on the problem and not on the promise. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயத்தை தூக்கி போட்டு நீ குதிக்க ஆரம்பி, நீ குதிச்சு பாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறும். Don't allow your calculations to stop your actions. God is saying, if you have to jump, if you believe me, என்ன நம்புறியா, விசுவாசிக்கிறியா, செய்யறதா, என்ன விசுவாசம்தா, உடனே குதி, குடும்பத்தோட குதி என்று ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? We are continuing our series Fly on Faith. சரியா? விசுவாசத்தில் பறப்பதை குறித்து நம்ம கண்டினியூ பண்ணிருக்கோம். அண்ட் இன்னைக்கு த சர்மன் டைட்டில் ரொம்ப வித்தியாசமான ஒரு டைட்டில், சிம்பிள் டைட்டில். சரியா? த சர்மன் டைட்டில் இஸ் கால்ட் ஜம்ப். சொல்லுங்க, பக்கத்தில் பா சொல்லு, தமிழ்ல குதி. என்னடா இவர் என்னடா சொல்றாரு, குதிக்கு சொல்றாரா, ஜம்ப். ஓகே, லாஸ்ட் வீக் போன சண்டேய நான் இங்கே சர்மன்லாம் முடிச்சுட்டு போகும்போது, ஐ வாஸ் ட்ரைங் மை கார் அண்ட் காட் செட், நாமளா ஃப்ரைடேக்கு தான் அப்படி ஃபினிஷ் பண்ணுவேன். சண்டே ஐ ஃபினிஷ் த சர்மன் அண்ட் வாஸ் ட்ரைவிங். காட் செட், த நெக்ஸ்ட் சண்டே யூ வில் டெல் மை பீப்புள் டு ஜம்ப். ஐ செட், லார்ட் ஜம்ப் ஆனா. மை வைஃப் வாஸ் சிட்டிங் நெக்ஸ்ட் மேன் சேயிங், மா ஆண்டவர் ஜம்ப்னு ஏதோ பேசுவல். அண்ட் ஐ பார்க் மை கார், ஓரமாக நிறுத்திட்டு ஐ ஸ்டார்ட் டைப்பிங். ஆண்டவர் என்ன பாயிண்ட்லாம் சொன்னார், ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட் டு டைப். ஐ செட், லார்ட், திஸ் இஸ் வாட் யூ வாண்ட் மீ டாக், திஸ் செட், This is what you want, you need you to talk to my people. So ஆண்டவர் இந்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தையை கொடுத்தார்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களோட பேச விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Father, we pray right now that your word will be prophetic in our lives. In Jesus' name, Amen. இந்த வார்த்தை குதி அப்படின்ற வார்த்தை நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, எஸ்பெஷலி பேரண்ட்ஸ். நிறைய தடவை நம்ம பிள்ளைங்களை பார்த்து சொல்லியிருக்கோம், ட்ரஸ்ட் மீ ஜம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பண்ணுங்களே தெரியல, நம்ம நீங்கள் ஸ்விம்மிங் பூல்லாம் போனீங்கன்னா, Fathers, when we get into the swimming pool and we look at our children and say, trust me or jump. Enna nambi ananda pullala apdiye, daddy no daddy, appo nammada mummy kuda, mummy look at what daddy is asking me to do, appo da appa potu kudukom. Mummy vandu pulliya gudhiki solringle appdin sonna na eppuna amma oda seethu iluthu podra aal nanu. Okay, but how many times have you said jump, trust me and jump? Adoda As the children of the parents are, you know, matha kodungalle, how many times have we lifted our children and thrown up in the air? First time thooki podumbodhu pathina avanga appadi bayathil irupanga, but next time they come and say do it again. Eppadi thirupi thooki podu, do it one more time, do it. Dear children of God, today the Lord says, if you have faith, unakku viswasam irundha, if you only have faith, you will not keep talking. You will not keep now looking and thinking. Unakku viswasam irundha, the Lord is saying, you will straight away jump. Ethani per amen solringa? Amen. See, I was looking at what is the world talking about jump. Sports la there are two kinds of jumps. Okay, velaiyattu pottinga neengala sports eppozhu paathirundinga TV la. Okay, there are two kinds of jumps. One is the horizontal jumps, adhavadhu ipdi kudikiradhu. Horizontal jump, ஹாரிசன்டல் ஜம்ப்னா இப்படி. சரியா? அதுல ரெண்டு விதம், லாங் ஜம்ப், ஹாரிசன்டல் ஜம்ப்ல லாங் ஜம்ப் அண்ட் ட்ரிபிள் ஜம்ப். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வெர்டிகல் ஜம்ப். ஓகே, வெர்டிகல் ஜம்ப் பண்ணும்போது எப்படி, அது ஹை ஜம்ப். அதுல ரெண்டு விதம், ஓடி போய் குதிக்கிறது, ஒன்று போல் வால்ட், தூக்கிட்டு போய் அதை வச்சு குதிப்போம். நவ இன் தி டூ ஜம்ப்ஸ், இஃப் யூ லுக் அட் இன் தி வேர்ல்ட், ஒரு ஜம்ப் இந்த லாங் ஜம்ப் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் கவரிங் அ லார்ஜ் டிஸ்டன்ஸ். ஃபாஸ்டா ஓடி போய் எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணும். தி ஹை ஜம்ப் டாக்ஸ் அபௌட் ரன்னிங் ஃபாஸ்ட் அண்ட் கவரிங் அ ஹைட், எவ்வளவு தூரத்துக்கு மேல குதிக்க முடியுமோ அது. இன்னைக்கு நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா, ஆல் ஆஃப் அஸ் ஈவன் கிறிஸ்டியன்ஸ், வி ஆர் சோ கன்சர்ன்ட் அபவுட் ஈதர் கவரிங் அ லார்ஜ் ஏரியா ஆர் ரீச்சிங் ஹைட்ஸ். இதே தான் நம்ம வேலை. நம்ம ஜம்ப்லாம் எப்படி இருக்கணும், இங்கிருந்து வேலை முடிச்ச உடனே 50,000 சாலரி ஜம்ப், எத்தோடனே பெரிய ஜம்ப்.
வாங்கினா புது வண்டி தான், யூஸ் பண்ண ஐபோன் தான், எத்த ஒண்ண ஜம்ப். We all want to cover large areas or cover heights. But devapulligale, the Bible today is talking about not high jump, long jump, but a jump called faith jump. Or amen solunga paakala. Sathama solunga. Faith jump. Turn your next person and say faith jump. If you can turn your Bible to James chapter 2 and verse 14. James na tamil la Jacob, James illa. The word says, Jacob 2:14. அந்த பக்கம்லாம் நம்ம போனாதானே, யாக்கோபு பக்கம் ஜேம்ஸ் பக்கம் நம்ம எங்கே போயிருக்கிறோம்? நம்மளுக்கு மிஞ்சி போன மேத்யூ, மார்க், லூக், ஜான், ஆக்ஸ் கூட போகிறது கிடையாது. அதுக்கப்புறம்லாம் பைபிள் அவுட் ஆஃப் போர்ஷன், நாட் ஃபார் அஸ். ஜேம்ஸ் சாப்டர் 2 வெர்ஸ் 14. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அதாவது, if somebody says I have faith and no actions, what is the use? இப்போ தேவ பிள்ளைகள், இப்போ நம்ம எல்லாம் சொல்றோம், எனக்கு விசுவாசம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, I have faith but I will not jump. எனக்கு விசுவாசம் இருக்குது ஆனா நான் ஆக்ஷன்ல காட்டவே மாட்டேங்க. எனக்கு எப்படி தெரியுமாங்க, நான் செய்கிறேன் ஆண்டவர் இதை எல்லாம் எனக்கு செஞ்சு முடிச்சா. We also talk like Jacob. ஆண்டவரே, நீங்க எல்லாம் செஞ்சா அதுல இருந்து 10% உங்களுக்கு கொடுக்குறேன். We talk business deals. இதை செய்யுங்க, அதுக்கப்புறம் Lord, I will believe only if you show me the money. இங்கிலீஷில் ஒரு ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, இந்த கேஷுவல் டேர்ம்ஸ், ஷோ மீ த மணி அப்படின்வாங்க. அந்த மாதிரி, Lord, only if you show me, I will believe. தேவ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் யூ வாண்ட் அ மிரக்கல் இன் யுவர் லைஃப், திஸ் மார்னிங் த லார்ட் இஸ் டெல்லிங் யூ, யூ நீட் டு டேக் அ ஜம்ப் ஆஃப் ஃபெய்த். ஆமென். எதிரமே ராமன் சொல்கிறீங்க, விசுவாசத்தில் நீ குதிக்க ஆரம்பிக்கணும்யா. நீ வந்து உட்காந்துனே, ஐயோ இதை பண்ணாதான் பண்ணாதான் நடக்கும், சான்ஸ் இல்லை. நான் நீ உட்காந்து யோசிச்சிருந்தேன், ஆண்டவரே இன்னும் ஒரு மாதம் இருக்குது, மார்ச் போனால் திருப்பி மார்ச் வந்தால் ஏப்ரலில் அடுத்த வருஷத்துக்கான ஆடிட்டோரியம் வாடகை கட்டணும், என்ன பண்ண போகிறோம் ஆண்டவரே? ஆண்டவர் சொன்னார், இந்த ஒரு வருஷம் உன நீ எப்படி பண்ண, நீயா கட்டின, நான் கட்டினல, அடுத்த வருஷமா என்ன உள்ள போ, உனக்கு நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். எத்திரி பேர் ஆமே சொல்றீங்க, யூ நீட் டு டேக் எ ஜம்ப் ஆஃப் ஃபெய்த், ரைட்? ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்னே ஒன்று தான். We all know one jump. Jumping to conclusions. இதான் நம்மளுக்கு தெரியும். Do you know that jump? ஈஸியாக முடியும், உங்களுக்கு ஜம்ப் பண்ணும். Right? The Lord is not talking about this jump. First point. As Christians, we jump only when we know where our feet is landing. That is our problem. The first problem with us is that. ஏன் இன்னைக்கு விசுவாசத்தில் you are not able to experience பெரிய miracles தெரியுமா? You want to jump only when you see where your feet is landing. Ingeya ajam silarla unna usharu anga poi rendavathu padikil ninne udikalam. Dear children of God, that is not faith. You will jump not knowing where your feet is going to land. Enga gudika pora, enga iranga pora enakku theriyadhu, ana aandavar sollitaru na gudipa. Ethri per amen solringa? Hallelujah. I want to look at the man who made the first jump. வேதத்தில் விசுவாசத்தில் குதித்த, நல்ல ஒரு குதி குதிச்ச ஆளை பார்க்க போறோம். ஐ வாண்ட் யூ டு டர்ன் யுவர் பைபிள்ஸ் டு ஜெனசிஸ் சாப்டர் 12 வெர்ஸ் 1 டு 4. தெரிஞ்ச வசனம் தான், பட் ஐ வாண்ட் யூ டு சீரியஸ்லி கான்சென்ட். ஜெனசிஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 1 டு 12. 1 டு 4. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அதாவது, God is telling Abraham, who is how many years old? Come on. எத்தனை வயசுங்க ஏப்ராம்க்கு? என்ன கேட்கல. How many years? 75. Now I was wondering, 75 years na, he is a poster boy for retirement benefits. சரியா? ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறதுக்கு ஏப்ராம் போஸ்டர் வச்சு ஓட்டலாம். ஏன்னா நம்ம ஊர் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, ஏப்ராம் நவ் வுட் பி 17 இயர்ஸ் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர் ஆகி 17 வருஷம் பிறகு ஆண்டவர் ஒருத்தனை பார்த்து ஜம்ப்ன்றார். கோ டு ஒன் நேஷன் ஐம் கொண்டு ஷோ யூ, அங்கே போ, போ, உன் டிசன்டன்ஸ் எல்லாம் கூட்டின் போ, அங்கே உன்னை பெரிய ஆளாக்குவேன்னா. இமேஜின்,
Some people are not even willing to jump at 30 years. 30 வயசுல குதி குதி யோசிக்கிறீங்க. God is asking a person to jump at 75 years. ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல என்ன என்ன இருக்கும் தெரியாது. நம்மளும் தான், உங்க ஏரியால தண்ணி வருதா? Do you have water? Do you have electricity? Next, mosquito problem இருக்குமா? How is the employment there in that office? இதையெல்லாம் கேட்போம். Abraham had to jump without knowing where his feet was landing. குதிக்கிற இடத்துல என்ன இருக்க போது, ஆண்டவர் போக சொல்ற இடத்துல என்ன இருக்க போது, என்ன பண்ண போற ஒண்ணு தெரியல, ஆனா he had to jump. எத்தனை பேர் இந்த மாதிரி விசுவாசத்துல குதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? ஆனா என்ன தெரியுமா, ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அவன் பார்க்காம குதிச்சாயா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு தைரியம் இருக்குது? Nobody has this faith to jump. We all have faith to tell others. மத்தவனை பார்த்து மத்தவனுக்கு சொல்றதுக்கு ரெடி. நீ குதி, ஏ நீ குதிய, ஏ நீ குதிய, இப்படி சொல்றது தான் நம்ம ரெடி. நம்ம குதிக்க ரெடி இல்லை. வாசிங்க ஹீப்ரூஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 8. எபிரேயர் 11 வசனம் 8. பை ஃபெய்த் ஏப்ராம் when called to go to a place he would later receive as his inheritance obeyed and went even though he did not know where he was going. எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதாவதுங்க, நான் எங்க போக போறேன்னு தெரியல, போனா நாளை என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் செய்வேன். ஆண்டவர் எப்படி செய்ய போற எனக்கு தெரியாது, கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா எனக்கு தெரியாது, ஆனா நான் போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதாங்க விசுவாசத்தை ஜம்ப் பண்றது. Are you today worried sitting here without knowing, Pastor, I don't know where my life is going. என் வாழ்க்கை எங்க போகுதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் பிள்ளையோட ஃபியூச்சர் என்ன தெரியல, என் வேலையில என்ன பிரச்சனை வரும் தெரியல. I really don't know. You don't have to know it. பக்கத்துல வச்சுருங்க. You don't have to know it. You don't have to know it. ஆனா ஆண்டவர் சொல்றார் போ. அதுவும் எப்படி போ? அது முக்கியமா தெரியுமா? குடும்பத்தோட போ. If you're going to jump, you will jump with your family. How many people say amen? Amen. பக்கத்துல போய் சொல்லு, jump with your family. ஏன்னா ஆண்டவர் தனியா ஜம்ப் பண்ண சொல்ல, ஏமா நீ சேஃபா இருந்துக்கோ, நான் கூட ஜம்ப் பண்றேன். நோ, ஏப்ரஹாம் did not send Eliezer. Eliezer, my servant, நீ போய் அந்த ஏரியா எப்படி இதுன்னு பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் நான் வரேன். சிலர்லாம் அப்படிதான், நீங்க போய் பார்த்துட்டு போன் அடிங்க, you call me then I will come. No, Eliezer settle ஆகி நீங்க father of nation Eliezer ஆயிட்டிருப்பான். ஏப்ரஹாம் உஷார், நான் எவனையும் அனுப்ப மாட்டேன், போனா நான் தான் போவேன். And you know, when God asked him to jump, when did he jump? Genesis chapter 12 verse 4. ஆதியாகமம் 4 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு, he jumped immediately. பக்கத்துல போய் சொல்லுங்க, immediately. He did not say, Lord, I will wait for the time. நல்ல நேரம் வரட்டும், இன்னும் ஒரு 6 மாசம் போட்டோம், குழந்தை வயிற்றுல இருக்குது, குழந்தை பிறந்த வரைக்கும் ஆண்டவர். சிலர்லாம், பாஸ்டர் என் பிள்ளைங்க செட்டில் ஆகிட்டோம் பாஸ்டர். சிலர்லாம், இன்னும் அந்த வீடு கடன் கொஞ்சம் இருக்குது பாஸ்டர், அதை முடிச்சிடுறோம் பாஸ்டர். பாஸ்டர் முட்டி வலி, எது முட்டி வலி, அது கொஞ்சம் ரெடியான பொண்ணை வந்துடும் பாஸ்டர். சிலர் இன்னும் வீட்டில் பொண்ணு கல்யாணம் ஆகணும், கல்யாணம் ஆன ஒன்ன பாஸ்டர், வேலை கிடைச்ச ஒன்ன பாஸ்டர். God is saying, if you have to jump, if you believe me, yena nambriya viswasigiriya seiyirundha yena viswasanda odana gudi kudumbathoda gudi endra andava solran. Ethri per amen solringa? Hallelujah. And that's what faith. The first man to jump was Abraham. Ethri per Alexander the Great theriyum nenikiren? Okay, Alexander the King. So Alexander, oru naal avan, when he was conquering nations, ஒரு பெரிய ஃபோர்டிஃபைட் சிட்டி அவன் கான்கர் பண்ண போயிருந்தான். அலெக்சாண்டர் பெரிய சிட்டி, ஆனா பெரிய சிட்டி இவர் போனது சின்ன கூட்டம். அப்ப அந்த கிங் வந்து சொன்னார், ஆப்போனன்ட் கிங் சொல்றார், அலெக்சாண்டர் யூ ஹேவ் ஒன்லி ஃபியூ பீப்புள், பட் யூ நோ வாட்,
I have a big city. உன்னால ஜெயிக்கவே முடியாது. அலெக்சாண்டர் சொன்னாரு, I will just show you an example and then you decide whether I can win or not. அப்படினாரு. இன்ன எக்ஸாம்பிள் வாணும்னா மலை மேல கூட்டி போறாரு. அந்த ராஜா அவங்க ஆட்களோட வராரு, இவர் இவங்க ஆட்களோட வராரு. அலெக்சாண்டர் வென்ட் ஹிஸ் பீப்பிள். அலெக்சாண்டர் அவன் ஆட்களை பார்த்து சொல்றான், அவன் ஆர்மி கொஞ்சம் பேர் தான் சொல்றாங்க, அவனை பார்த்து சொல்றான் ஜம்ப் அப்படின்றான். வாட் யூ சீயிங் விஸ் ஆல் இஸ் சோல்ஜர்ஸ், ஒருத்தன் விடாம ஒருத்தனுக்கு அப்புறம் ஒருத்தனுக்கு அப்புறம் போய் தேவர் ஜஸ்ட் ஜம்பிங் ஆஃப் த மவுண்டன். உழுந்து கீழே சாவுறானுங்க, இன்னொருத்தன் பார்க்கறான் உள்றான், இன்னொருத்தன் பார்க்கறான் உள்றான், போய் நிற்கிறானுங்க. ஒரு 15 பேர் போனா அலெக்சாண்டர் சொல்றான் ஸ்டாப் அப்படின்னா. கிங் ஆடிபிடர் அலெக்சாண்டர் சேட், ஐ ஹாவ் பீப்புள் இன் மை டீம் ஹூ ஜஸ்ட் blindly obey my orders. Na solra vaarthai chumma kanmoodi thanamana kekra aatkal en kooda irukranga, adanalada danda na unna jeipen. Ungitta aarkra aatkal appadi kada na yenkitta irukra aatkal na sonna kanna moodin kudipaanga. And the king just surrendered everything to Alexander. Devulle inna enna therma Alexander sonna kekranga, aandavar sonna kekkradilla. Oruvela Alexander vandu sonna kuda nama kekpom polagu. ஜம்ப்னா அப்படியே சிலலாம் இப்படியே இருக்கிறோம். பட் டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், டுடே தி லார்ட் இஸ் சேயிங், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் தட் மிக் மிரக்கல் இன் யுவர் லைஃப், இன்னும் நீ அந்த பெரிய மிரக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் இருக்க தெரியுமா, ஆண்டவர் சொல்றாரு குதி. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லு ஜம்ப். ஹல்லேலூயா. சோ காட் இஸ் சேயிங், நாட் ஜஸ்ட் மீ, காட் இஸ் ஆல்சோ டெல்லிங் யூ டுடே ஜம்ப். இன்னைக்கு எத்தனையோ பேர் பெரிய ஆட்கள் ஆகிறதுக்காக ஆண்டு வச்சிருக்காரு. என்ன தெரியுமா, ஐயோ இந்த வேலையை விட்டா அடுத்த வேலை சோறு, என் பிள்ளைக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்கு, வேலையை விட்டா என்ன பண்ணுவேன், நான் உன்னை சொல்றேன், அந்த வேலை இருக்குதான் தானே ஆண்டவர் வேலையை தூக்கிட்டு என்ன பண்ணுவீங்க, என் கமிட்மெண்ட்டை மீட் பண்றவர் நான் இல்லை, என் வேலை இல்லை, என் கமிட்மெண்ட்டை மீட் பண்றவர் என் ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போற காசு எல்லாம் மெடிசனுக்கு போகுது, அது போகாம இருக்கலாம், நான் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அதுக்கு ஏண்டான கஷ்டப்படணும், மெடிசன் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் டோன்ட் வெயிட் டு ஜம்ப் டு சீ வேர் யுவர் ஃபீட் இஸ் லேண்டிங், ஜம்ப் விதவுட் சீயிங் வேர் யுவர் ஃபீட் இஸ் லேண்டிங். எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியல ஆனால் நான் குதிப்பேன். ஓகே, செகண்ட் பாயிண்ட், ஃபெய்த் ஜம்ப்ஸ், ஃபியர் ஹெசிடேட்ஸ். ஓகே, faith sathama solunga, faith jumps, fear viswasana gudipom, eppa gudikamaadana bayona gudikamaadum. All right, enna kavathin puthaga, the book of numbers chapter 13 verse 27. avargal moseyai nokki, avargal na yaarna israel, the mose is sending 12 spies to canaan, 12 pera gudikanbrar, ellam poranga, 12 spies go to Canaan and they come. எல்லாம் வந்துறாங்க. வந்து நல்லா தான் சொல்றாங்க, வாசிங்களே. நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். இது அதினுடைய கனி. ஆனாலும் பாருங்களே, we went to that land, everything is good, milk and honey is flowing, but இருந்தாலும் even then அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம், அமலேக்கிய தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். Everything is good, but still எல்லாம் நல்லா இருக்குது. ஆனா ஜம்ப் அடிக்கணும்னா நிறைய ஜயன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. I have faith. Sunday vandu, oh yes, devanal kooda adu onnum illa, everything is good, pogumbodhu yes come on let's do it in porudhu, pona paraga paatha ella nalla dhaan irukudhu, anga yena irukran, anga amalik irukranga, andha giants irukranga. You don't jump. Ana anga Caleb comes, verse 30 vaasingala. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம். அவனா சொல்றான் காலேபே, பா, டோன்ட் பீ திங்கிங், லெட் அஸ் ஜம்ப் அட் ஒன்ஸ் அப்படின்றான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவன் சொல்றான், டேய் உடனே போலாயா, வாசிங்க, உடனே போயத நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். சொல்றான் ஜம்ப் பண்றது மட்டும் இல்ல, இட்ஸ் ஈஸி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், நிறைய நேரத்தில் யோசிச்சே வாழ்க்கையை தள்ளி போடுறீங்க.
நீங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள உங்க வயசாயி உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி நீங்க ரிட்டையர் ஆகி வந்து உட்கார்றதுக்குள்ள உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய பல அற்புதங்கள் நிறைவேறாமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காரு, அவர் எப்பவுமே சொல்வார், முடிஞ்ச வரைக்கும் வி நீட் டு கீப் பையிங் டைம். முடிவே எடுக்க மாட்டார், அவர் டிசிஷன் எடுக்க மாட்டார், முடிஞ்ச வரைக்கும் டைம் பை பண்ணே இருக்கலான்னு வர. எப்போ பார்த்தாலும் பண்ணலாம் பண்ணலாம், டைம் பை பண்ணலேன்னுங்கிறான். நிறைய நேரம் பார்த்துக்கிறேன், அது பாஸ் ஆகி போயிடும், பை பண்ணே இருப்போம் டைம். யூ வில் நேவர் ஜம்ப். டுடே த லார்ட் இஸ் சேயிங், இஃப் யூ வாண்ட் டு ஜம்ப், ஜம்ப் அட் ஒன்ஸ். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? சிலர் தான் ஜம்ப் பண்ணலாம், இன்னும் வந்து சிலர்லாம் அப்படியே யோசிச்சுக்கிறீங்க. வர்ஸ் 31 பாருங்க, 31 32 என்ன சொல்கிறாங்க? அவனோட கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். அதாவது இங்கிலீஷ்ல we can attack them but they are stronger. ஜம்ப் பண்ணலாம் ஆனா முட்டி வலிக்குது, புரியுதா? You keep giving reasons. Fear focuses on the problem and not on the promise. உன் பயம் என்ன பண்ணனா, பிரச்சனையே தான் பார்த்து நிற்கும். தவிர்த்தும் பயம் என்னைக்குமே உன் என்ன பண்ண, வாக்கு தத்துவத்தை பார்க்கவே வைக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயத்தை தூக்கி போட்டு நீ குதிக்க ஆரம்பி, நீ குதிச்சு பாரு, வாக்கு தத்துவம் நிறைவேறும். சிலர் தான் ஆமேன்னு சொல்றீங்க, இன்னும் நல்லா டவுட்டா இருக்கும், நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு நான் குதிக்க போறேன். ஹல்லேலூயா. காலப் இஸ் சேயிங், லெட்ஸ் ஜம்ப் அட் ஒன்ஸ். ஃபியர் hesitates, faith jumps. Okay, I want to do an illustration before I go to the next point. Do we have time? Time iruka pannalama? Okay, enakku ora 6 volunteers venum, or 6 volunteers men. Okay, ora 6 volunteer vaangala men. Ipo neenga enna panna, 6 perum auditorium melandu anga gallery lende kudikinom diva. 3 per ninnilunga தம்பி, இப்படி ஒத்துற ஒத்துற பார்த்த மாதிரி மூணு பேர். சி, ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். இப்போ உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன்னா எதுவும் சொல்லல. வாட் டிட் ஐ சே? ஃபெய்த் ஜம்ப்ஸ், ஃபியர், விசுவாசம் என்ன பண்ணும், குதிக்கும், ஆனா பயம் குதிக்காது. இப்ப உங்ககிட்ட நான் ஒண்ணுமே சொல்லல, என்ன பண்றேன், I never told them anything. அவன் கேக்குறான், நான் திடீர்னு குச்சிட்டீங்கன்றான். I never told them anything. But then I jumped. You know why I jumped? நான் குதிச்சா இவனுங்க பிடிப்பானுங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. விட்டுந்தானுங்கண்ணா, thank you, thank you guys, thank you, thank you. நல்ல கையில தட்டுவோம் அவங்களுக்காக. Now my question is, faith jumps but fear? நான் இவனுங்களை நம்பியே குதிக்கும் போது இவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, என்ன புடிங்கன்னு. சரியா, இந்த வாலண்டியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வரும்போது, ரெண்டு மூணு பேர் வரும்போதுலாம் இவங்க பிடிப்பாங்களான்னு எனக்கு உள்ளுக்குள்ள பயம். But then if I have to teach my church faith, I need to jump first. புரியுதா? இன்னைக்கு காலையில் என் மனைவி கிட்ட நான் அதை சொன்னிருந்தேன், இதை பண்ண போறேன்ட்டு. என் மனைவி சொன்னாங்க, பா எதுக்கும் பசங்கிட்ட சொல்லி வச்சிரு, பிடிக்கணும் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், நான் சொல்லி வச்சிருந்தா அது விசுவாசம் இல்லை, ஐ வில் பி சீட்டிங் மை பீப்புள். பட் லெட் மீ ஜம்ப், விட்டான்னா விட்டோம், பட் லெட் மீ ஜம்ப், ஐ வாண்ட் டு ஜம்ப். ஆனால் என்ன தெரியுமா, இவனுங்களாம் என் பசங்க, எனக்கு இன்னைக்கு இல்லை வர்ற நாட்கள் என்னைக்கா இருந்தாலும் ஊழியத்திலையும் இந்த பசங்க என்ன கீழே விட மாட்டானுங்க, இந்த பசங்க கூட என்ன பிடிப்பான். So my dear children of God, if I can trust human beings and jump, today I'm asking you, you have the Lord, the creator of heaven and earth. இவங்களை நம்பி நான் குதிக்கிறேன், கீழே விழுந்தா மண்டை உடையும் தெரியும், அது மண்டையில முடியல. ஆனா இவனுங்களை நம்பி நான் குதிக்கிறேங்க, அவன் நின்றுட்டு நம்ம இன்னும் ஆண்டவர் படைச்சவர். அவர் கீழே என்ன சொல்றார், உன் பாதம் கல்லில் இடராதபடி தூதர்களை கொண்டு உன்னை தாங்குவேன் ஆண்டவர் சொல்லும் போது, அவரை நம்பி நான் எப்படி குதிக்காம இருக்க முடியும்? I will jump in faith no matter what happens.
and I will jump as a family. அடுத்து இன்னொரு 10 பேரை கூப்பிட்டு நானும் லிடியாரியா மூணு பேரும் குதிக்க போறோம். Faith jumps, fear hesitates. Next thing, மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டோன்ட் அலவ் யுவர் கால்குலேஷன்ஸ் டு ஸ்டாப் யுவர் ஆக்ஷன்ஸ். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டோன்ட் அலவ் யுவர் கால்குலேஷன்ஸ் டு ஸ்டாப் யுவர் ஆக்ஷன்ஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? நீங்க கால்குலேட் பண்ணி போட்டதுன்னா இதுனா இது இதுனா இது நீங்க கால்குலேட் பண்ணிருந்தீங்கன்னா நீ ஜம்ப் பண்ணவே முடியாது ராஜா. யூ வில் நெவர் ஜம்ப். என் கையில இவ்வளவுதான் காசு இருக்குது, இதை வச்சு நான் வீடு வாங்க முடியுமா வாங்க முடியுமா வாங்க, நீ வாங்கவே மாட்டேன். யூ வில் நெவர் ஹேப்பன் பிகாஸ் யூ கீப் கால்குலேட்டிங். நம்ம எப்படி தெரியுமா, இங்க இருந்து ஜம்ப் பண்ண ரெண்டடி சேஃப் குதிக்கலாம், ஆல்ரெடி சான்ஸே இல்ல. ஹேவ் யூ எவர் கான் டு எ ஸ்விமிங் பூல்? ஸ்விமிங் பூலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கேட்கிற முதல் கேள்வினா எவ்வளவு ஆழம்? சிலர் கேட்டு அப்படியே உட்காந்துப்பாங்க, சிலர் பார்த்தீங்கன்னா ஓரத்திலே அப்படியே. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி நானும் பாஸ்டர் சாமியலும் ஸ்விம்மிங் கற்றுக்க போனோம். ஐ ஸ்டில் ரிமெம்பர், பல வருஷங்களுக்கு முன்னாடி பாஸ்டர் சாமியல் நானும் ஸ்விம்மிங் கற்றுக்கும் போது ஃபஸ்ட் டே போகிறோம், நாங்கள் எப்போ போனாலுமே எதை செஞ்சாலுமே பெஸ்ட்டாக செய்வோம். ஸோ போகும்போதே ஸ்விம்மிங் ஷார்ட்ஸு, காகிள்ஸு, இயர்பட்ஸு, ஸ்விம்மிங் கேப்பு, நாங்கள் ரெண்டு பேர் அப்படி போகிறோம். ஸ்விம்மிங் பூல் கூட அங்கே ப்ரொஃபஷனல் ஸ்விம்மர்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே எங்களை பார்க்குறாங்க, ஏன்னா அவங்கக்கிட்ட கூட நாங்கள் போட்டிருக்கிற ஐட்டம்ஸ்லாம் இல்லை. அவங்க பார்த்த உடனே வேற ரேஞ்சில் அடிக்க போகிறாங்க போலக்குது, நேராக அங்கேருந்து 10 அடியிலேருந்து தான் குதிப்பாங்க போலக்குது. நீ வச்சாங்க நாங்கள் போயிட்டு ஓரமாக அப்படி இப்படி இப்படி. ஒரு 3 வயசு பையன் வந்து நேராக குச்சி ஸ்விம் பண்ணி எங்கள் அசிங்க பத்திரிட்டு போயிட்டான். அதோட நானும் பாஸ்டரோ நாங்க ஸ்விமிங் கத்துக்கிறதுல முடியும். If you really need to learn swimming and if you want to swim in faith, you can't be doing it at 3 feet. 3 அடியில உட்கார்ந்தினா அப்படியே, you have to go into the deep and jump. உள்ள போய் ஆழத்துல முங்கி மோதி முழுகுற மாதிரி எல்லாம் பண்ணி, but you know what, you will come out swimming. Amen. நீ ஆண்டவர் அதான் சொல்றாரு, இஃப் யூ கீப் கால்குலேட்டிங் யூ வில் நெவர் நெவர் பி ஏபிள் டு ஜம்ப். எப்போ பண்ணலாம், 35 வயசுல பண்ணலாமா, 40 வயசுல பண்ணலாமா, இப்படியே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், ஐ வாண்ட் யூ டு ரீட் திஸ் வேர்ஸ் கேர்ஃபுல்லி, ரோமன் சாப்டர் 4:18. நல்லா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, ரோமன் 4:18. உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அடுத்த வசனம், அவன் விசுவாசத்தினாலே பலவீனமா இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனா இருக்கும் போது, கால்குலேஷன் 100 இயர்ஸ், அப்புறம் தன் சரீரம் செத்து போனதையும், பாடி டெட், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். 90 இயர்ஸ் அவளோட வூம் டெட். பட் யூ நோ வாட் ஹி சேயிங், தேவனுடைய வாக்குத்தத்தம், he did not focus on the calculations. 400 வயசு என் பொண்டாட்டிக்கு, 90 வயசு, பாடி அவுட், வூம்ப் அவுட், ரெண்டும் அவுட். He was not focusing on calculations. Dear children of God, I want to tell you today, கால்குலேட் பண்ணினே இருந்து நாளைக்கு இன்னைக்கு தேதியை பார்த்துக்கொண்டு வயசை பார்த்துக்கொண்டு நீ இருந்து நின்னா, you will never be able to jump. நல்லா முடியவே முடியாது. நீ ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப் கால்குலேட்டிங். பக்கத்துல போய் சொல்லு, ஸ்டாப் கால்குலேட்டிங். எவ்வளவு இஎம்ஐ போகுது பாஸ்டர், இஎம்ஐ இவ்வளவுது, ஆல்ரெடி இந்த ஷார்டேஜ் பார்த்தா அடுத்துக்குள்ள அது அடுத்தது, எப்படி பண்ண போறோம் பாஸ்டர் தெரியல. நெக்ஸ்ட் பாடி கண்டிஷன் இப்படி, எப்படி பண்ண போறோம் பாஸ்டர், கால்குலேஷன்ஸ். டியர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் கால்குலேட்டிங். தயவுசெய்து பக்கத்துல போய் சொல்லுங்க, ஸ்டாப் கால்குலேட்டிங். People are watching me live, just stop calculating. நாளைக்கு என்னது, பர்சனல் என்னது, அக்கௌண்ட்ல என்னது, கிரெடிட் கார்டுல என்னது, stop calculating. Because the more you calculate, நீ வாழ்க்கையில அடி எடுத்து வைக்கவே முடியாது. The day you start calculating, you will stop your blessings. Fourth point. நிறைய பேர் you want to fly.
நிறைய பேருக்கு பறக்கணும், மேலே போகணும். பட் யூ நோ வாட், இஃப் யூ வாண்ட் டு ஃப்ளை யூ நீட் டு ஜம்ப் இன் ஆர்டர் டு ஃப்ளை. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? வாசிங்களா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் வெர்ஸ் ஐசாயா சாப்டர் 40 வெர்ஸ் 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அதாவது தமிழ்ல கர்த்தருக்காக காத்திருப்பது, ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இஸ் தோஸ் ஹூ ஹோப் ஆன் தி லார்ட். புரியுதா? கர்த்தர் மேல விசுவாசம், என்ன பண்ணா கழுகுல போல. கழுகு எப்படி பறக்கும் தெரியுமா உங்களுக்கு? இருக்கிற மவுண்டனை விட்டு அப்படி ஜொயின்னு குதிக்கும். எப்படி குதிக்கும்? நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க சொல்றாங்க. காத்திருக்கலாம், 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 காத்திருக்கலாம். காத்திருந்து இருந்து இருந்து அப்படியே அவங்க மேல ஒரு கூடு கட்டி என்ன பண்றது, காக்கா வந்து முட்டை போட ஆரம்பிச்சிச்சு. கர்த்தர் உனக்கான நேரத்தை, பறக்கிற நேரத்தை கொண்டு வந்தார். என்ன தெரியுமா? நீ தான் பறக்கணும். நம்ம என்ன பண்றோம்? கத்தரே வந்து என் ரெக்கையை இப்படி ஆட்டி விட்டு கீழேந்து ஏர் கண்டிஷனர்ல இருந்து காத்து அனுப்பி விட்டு அப்படியே என்ன பறக்க வைப்பார். நோ, நாட் கோயிங் டு ஹேப்பன். கத்தர மேல நம்பிக்கையா இருக்கும், தில்லா எகிரி குச்சி பறக்க ஆரம்பிப்பான். அவன் ஓடினாலும் நடந்தாலும் இலைப்படைய மாட்டான், களைப்படுவான். அதுதான் வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். So if you want to fly in life, you need to jump. There are many people who just stay wherever they are. குடும்ப பிரச்சனை, இதை காரணம் சொல்றது, என் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, அந்த வேலை, எங்க வீட்டில் விட மாட்டாங்க, இதையே பேசிட்டு இருக்கோம். உன் ஆண்டவர் மேல பறக்க வச்சிருக்கிறார். நீ இங்க இருக்கிற ஆண்டவர் உங்களை பார்த்து அழுகுறாரு. ஆண்டவர் கஷ்டப்படுற, வாட் இஸ் யுவர் காலிங், உன் வாழ்க்கையில வச்சிருக்கிற அழைப்புனா, உன் ஆசீர்வாதம்னா, நீ எங்க இருக்க வேண்டியது? இங்க இருக்கியா? குருவி பறக்கிற ஆயிட்டு கூட பறக்க மாட்டியே. I don't know, God is talking to you today. If God is talking to you today, say an amen. I like this verse, Deuteronomy chapter 32, verse 10, 11 and 12. பாழான நிலத்திலும் ஊளை இடுதிலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அதாவது God is talking about Jacob. In a desert land he found him. வாசிங்க, அப்புறம் அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எல்லாம் பண்ணாருங்க. வசனம் சொல்லுது, he shielded, cared for him, guarded him as the apple of the eye. ஆனா அதுக்கப்புறம் ஒன்னு பண்றாரு. என்ன பண்றாரு வாசிங்க? கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, அதாவது as the eagle stirs up its nest. அப்புறம் தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அதாவது பாருங்க, என்ன பண்றனா, காத்தாரு கொண்டார், எல்லாம் பண்ணாரு. ஆனா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் கூட்ட கலைக்கிறார். யூ நோ வாட் தி மதர் ஆர் தி ஃாதர் ஈகிள் டஸ், இஃப் இட் வாண்ட்ஸ் டு டீச் தி ஸ்மால் ஈகிள்ஸ் டு லேர்ன் டு ஃப்ளை, என்ன பண்ணுவா? கூட்ட கலைச்சு நீ மேல தூக்கிட்டு போமா, விங்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டு அந்த ஈகிள் என்ன பண்ணுமா, அப்படியே டிராப் பண்ணுமா. அப்படியே டிராப் பண்ணும்போது ஆல் தி லிட்டில் ஒன்ஸ் வில் ஸ்டார்ட் டு நோ லேர்ன் டு ஃப்ளை. அப்படியே பண்ணுமா, கீழே உள்ற வந்தா திருப்பி வந்து கேட்ச் பண்ணுமா. ஓகே, மேல தூக்கிட்டு போயிட்டு டிராப் பண்ணுமா. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு அப்படிதான், நானே கூட்ட கலைச்சு தள்ளி விட்டேன். இது யாருக்கு தெரியுமா? சில கேஸுங்க குதிக்காமையே இருக்குது பாத்தீங்களா, அப்படியே பார்த்துன்னு. அது ஆண்டவர் என்ன பண்றாரா, நீ குதிக்க மாட்ட மாமன போ. எப்படி நீ குதிக்க மாட்ட? நீ வேடிக்கை பார்த்து, உன்னால என் வேலை வேற லேட் ஆகுது, கூதி. அப்ப ஏன் தெரியுமா மூச்சு முட்டுது? ஐயோ ஐயோ அப்படியே கஷ்டப்படுற, என தள்ளி விடுற ஆண்டவர். Today your children of God, I want to tell you, if you don't jump, the Lord's going to push you, and it's going to be tough when he pushes you, because you know, even when he pushes, he wants the best for you. That's why he's pushing you. உன்ன உட்கார்ந்து குதிக்கலாமா வேணாமா, குதிக்கலாமா வேணாமா. ஆனா வசனம் சொல்லுது, then the Lord led him, no foreign god was with him. அதுக்கப்புறம் அந்த கழுகு அப்படியே வந்து தூக்குதான். நே புள்ளைங்க, நான் கேக்குறேன், இன்னும் எவ்வளோ நாளா பார்த்து நேக்குறீங்க? சிலர் வாழ்க்கையில் எனக்கு தெரியுங்க, நீ குதிக்க வேண்டிய இடத்துல நிறைய பேர் குச்சி நேக்குறாங்க, and you still standing. பார்த்துருக்கீங்களா? Many times have you gone to malls, சிலர்லாம் எஸ்கலேட்டர் ஏறதுக்கு பயப்படுமா, இப்படியே நின்றுப்பாங்க, நம்ம போயிட்டு தள்ளு.
Have you watched this? In malls, where people up there escalator la, bedan step dance, moonwalk pannupanga. But then, there comes us who say, just move, I want to go up. நீ நிறைய பேர் அப்படியே எஸ்கலேட்டர் கீழே நின்னுங்க. The Lord says, move up. மேல போ. இனி ஆண்டவர் சொல்றாரு, it's time for you to jump and move forward in life as a family. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Don't make calculations. இந்த ஆறு பேர் புடிப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் குச்சேன். நீங்க சொல்லணும், people around you should wonder, என்னடா சும்மாதான் இருந்தா திடீர்னு ஊழியத்துக்கு வந்தான், என்னடா சும்மாதான் இருந்தா திடீர்னு பார்த்தா இப்படி ஒரு டிசிஷன், ஐ நெவர் எக்ஸ்பெக்டட். அப்படிதான் பீப்புள் டோல் மீ. இன்னைக்கு சொல்லுங்கன்னா இவன் மாதிரி ஊழியத்துக்கு வருவானு திடீர்னு எங்கெந்திரா வந்தானாங்க. இந்த மாதிரி உணயம் பார்த்து சொல்வார். ஐ ஸ்டில் ரிமெம்பர் இன் மை ஆஃபீஸ் வென் ஐ வென்ட் ஃபார் அ லீடர்ஷிப் ட்ரைனிங். இந்த ரோப் ஒன்று கட்டி வச்சிருக்கேன். ஓகே, ஐ வென்ட் ஃபார் அ லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப். So when I went for a camp, என்ன பண்ணாங்கன்னா, நீ ஆஃபீஸில் ஒரு 20 அடிக்கு ஒரு லேடர் ஏற சொன்னாங்க. அந்த லேடர் ஏறி ask me to stand on a small plank. அந்த பிளாங்கில் நின்னா நான் ஊந்துருவேன். இந்த சைடில் அந்த ட்ரெயினர் என் வயிற்றுக்கு ஒரு ரோப்பை கட்டி பிடிச்சி யூஸ் டைங் வயிற்றுக்கில் கையை வந்து என்னை பிடிச்சிட்டு இருந்தார் இப்படி ஒரு ரோப்பில். ஸோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு தட் ட்ரெயினர். அவர் தான் எனக்கு ஹோல்டு மாதிரி. The activity was, என்ன ஆக்டிவிட்டினா, இங்கிருந்து இந்த நான் கயிறை விட்டுட்டு எதிர்க்க ஒரு 2 அடி தூரம் தான், இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ். இங்கே தேர் இஸ் அனதர் கொலீக், என்னுடைய கோஒர்க்கர் ஒரு பெரிய பாரை பிடிச்சி நிற்கிறார். அதாவது 2 அடி தாங்க, ஈஸியாக ஜம்ப் பண்ணலாம். ஆனால் என்ன எனக்கு இதை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை. ஜம்ப் அடிக்கணும், இதோடு சேர்ந்து ஜம்ப் அடிக்கலாம், முடியாது. இதை விட்டு ஜம்ப் அடிச்சா எனக்கு என்னன்னா இந்த 2 feet டிஸ்டன்ஸே நான் தாண்டுவானான்னு தெரியல. பட் இட்ஸ் வாஸ் எ வெரி பிக் டெஸ்ட், தே வர் டெஸ்டிங் மை எபிலிட்டி. அதோட இன்னொரு க்வெஸ்சன், அந்த கோஒர்க்கர் நம்ம மேல இருக்கிற காண்டில், நம்ம மேல நம்ம சொன்னதெல்லாம் மனசுல வச்சுட்டு நம்ம கடுப்புல, will he let go of that bar rod which is holding? So now I have to jump. My trainer is saying, he's saying, trust me and jump. என் ட்ரெய்னர் சொல்றாங்க, let go of the rope. நான் சொல்றத மட்டும் கேளு, ரோப்ப விட்டுட்டு ஜம்ப் பண்ணுன்றான். இப்போ என் கேள்வி என்ன தெரியுமா, நான் அவனை நம்ப போறது இல்லை. ஏன்னா அவன் மட்டும் ராடை விட்டானா அவன் காலி. ஸோ அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியரா போயிடுச்சு ட்ரெய்னர் கிட்ட இருந்து, that he cannot leave the rod. He has to hold the rod. And it's 2 feet. The Lord will make me fly. But now, I'm holding on to this rope, which is not letting me go forward. And my master is saying, let go of this rope. Dear children of God, I'm asking you this morning, what is the rope you're holding on? இதை புடிச்சு வச்சுட்டு நான் போக முடியல போக முடியலனா, இன்னைக்கு the master is telling you, let go of this rope. If you want to jump, நீ வாழ்க்கையில் குதிக்கணுமா, மேலே வரணுமா, the Lord is saying, let go of this rope. எவ்வளோ நாள் தாயா, குடும்பம் புள்ள கடன் because my master is holding the rope on the other side. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆனா அவர் சொல்றார் இந்த நேரத்தில், இதை விடு, let go of the rope and jump for you to experience miracles. I want to ask you this today. How many of you saying you will let go of this rope? I want to just let go of this rope because my master is saying, leave and jump. I'm not sure whether my colleague will hold the floor. Either she will teach you the floor. I don't know. Which floor are you going to do? I don't know. My master is telling me to jump there. I jumped 10 years back. I will jump today. I will jump even 10 years again. You know, Pala Aandugal Vandala, Yandeva Yandugal Vishnu.
நான் புதிப்பேன் எனக்கு தாங்குகிற தேவனாக நீ ஆண்டவர்